அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் அஞ்சு தான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துர்லாம் வாங்க இந்த கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டு சமன்பாடு பெரிய சமன்பாடு என்ற கூம்பு உழைவு கூம்பு உழைவுன்னா ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நம்ம நீள்வட்டம் இந்த பறவளையம் இதைத்தான் சொல்லுவாங்க குவியங்கள் அதாவது ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும் முனை கண்டுபிடிக்கணும் மற்றும் அதை நெட் வச்சு குற்றச்சி இதுவே நாலு கண்டுபிடிக்கணும் பட் இதை விட நம்மளுக்கு இன்னொரு என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கொண்டு வரணும் அப்போ இது வரைக்கும் கொண்டு வந்தால் நம்மளுக்கு இதிலே மையம் தெரிஞ்சிடும் அண்டு ஏ ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் வேல்யூ அதுதான் நம்மளோட நெட் வச்சு குற்றச்சி ஸோ அப்போ இதுவும் ஃபைவ் மார்க்கில் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா கவனிங்க So, first, நம்ம என்ன பண்ணால் இந்த ஈக்குவேஷனை நம்ம x மைனஸ் the த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஒன்று இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் So, இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி கொண்டு வரணும் சிம்பிள் தான் ஆல்ரெடி அஞ்சு புள்ளி இருபத்தொன்று கணக்கும் செஞ்சுருப்போம் இதுவும் அதே மாடல் தான் First, என்ன பண்ணா, ஏன் x square, அப்படின்றது ரெண்டு தான் இருக்குது எக்ஸுன்றதும் ரெண்டு தான் இருக்குது ஸோ அதுலேருந்து ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்று இருக்கணும் ஸோ அந்த நாளை வெளியேடுக்கிறோம் அப்போ இதுலேருந்து இருந்து நாலை வெளியெடுக்கணும் அப்போ என்ன வரும்னா இங்கே நாலை வெளியேடுத்தேன் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் நாற்பதுலேருந்து நாலு எடுத்துவிட்டால் பைத்து நாங்கள் தான் நாற்பது அப்போ பத்து இருக்கும் எக்ஸ் அதே போல் தான் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்று இருக்கணும் பட் ஆனால் இங்கே முப்பத்தாறு இருக்குது அப்போ முப்பத்தாறு இதுலேயும் முப்பத்தாறு எடுக்கணும் அது எப்படி சார் முப்பத்தாறு எடுக்கிறது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அது ஈஸி தான் எப்படின்னா முப்பத்தாறு வெளியே எடுத்துருங்க அப்போ என்ன வரணும்னா இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கும் இங்கே மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒய் பை முப்பத்தாறுன்னு போட்டுக்கோங்க சிம்பிள் அதே சார் பை முப்பத்தாறு போடுறோம் அப்புடின்னா இங்கே ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன எதானோ முப்பத்தாறு பை முப்பத்தாறுன்னு எழுதிக்கலாம் இதை அடித்தா ஒன்று வருமா ஸோ ஒரு முப்பத்தாறு வெளியே எடுத்துட்டோம் இன்னொரு முப்பத்தாறு பையில் இருக்குது அவ்வளோ தான் இது என்ன இருக்குது ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு இதை இங்கிட்டு மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு எழுத போகிறோம் ஸோ இதுக்கடுத்து என்னென்னா இதை நம்ம இனிமேல் ஈஸியாக அப்படியே மெது மெதுவாக கழிச்சிக்கலாம் அதாவது ஆறா வெப்பில் ஆறாயிரம் முப்பத்தாறா இங்கே என்ன வரும்னா நாலாயிரம் இருபத்தி நாலு மிச்சம் நாலு இருக்கும் நாற்பத்தி எட்டு அப்போ என்னது எட்டுனாங்க எட்டாரா நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு மறுபடியும் இங்கே ஓர் ஆறு ஆறு எட்டாயிரம் நாற்பத்தி எட்டு அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இங்கே எட்டு தான் இருக்குது அப்போ எட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இது என்னதுன்னு பாருங்களேன் இதை ஏ ஸ்கொயர்ன்னு வச்சுக்கலாம் அப்போது இங்கே ரெண்டு இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படி தான் எழுதணும் ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது அதாவது ஏ ப்ளஸ் பி the ஹோல் square என்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதலாம் ஸோ அந்த ஃபார்மட்டில் தான் இங்கே இருக்குது அதாவது நாலு அப்படியே வச்சுக்கோங்க x வந் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எப்படி எழுதலாம் இரஞ்சா பத்து ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் இருக்குது அப்போது நம்மளுக்கு என்ன வேணால் பி ஸ்கொயர் வேணும் அப்போ பிக்கு வேலாம் நம்மளுக்கு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு ஸோ அப்போ இங்கே பி ஸ்கொயர் இல்லை அப்போ ப்ளஸ்ஸு அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் அப்போ இந்த ரெண்டோட வேல்யூ ஜீரோ ஆயிரும் ஸோ நம்மளுக்கு அதே வேல்யூ தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அதே போல் தான் ப்ளஸ் முப்பத்தாறு இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இருக்குது பட் எட்டை எப்படி எழுதலாம்னா ரெண்டு இன்ட்டு நாலுன்னு எழுதலாம் ஒரு ஒய் அப்போ இங்கே நாலு தான் பி ஸ்கொயர் அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் நாலு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் ஓகேவா இஸ் equal to மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு எழுதியாச்சு ஸோ இப்போ இதுக்கடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா அப்படியே சிம்பிள் பண்ணணும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா நாலு அப்படியே வச்சுக்கோங்க இது a, இது b, இது டூ ஏபி அப்போ ஏ ப்ளஸ் பி அந்த பார்மட் ஏக்கு பதிலாக x ப்ளஸ் b குதெல்லாம் அஞ்சு இந்த ஹோல் square எழுதிலாம் மிச்சனருக்கு மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் அதே போல் தான் ப்ளஸ் இது ஏ இது பி அப்போ இங்கே மைனஸ் இருக்கு அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏக்கு பதிலாக ஒய் மைனஸ் பிக்கு பதிலாக நாலு த ஹோல் ஸ்கொயர் மிச்சான மைனஸ் நாலு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ இதுக்கடுத்து இது என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த நாள் அப்படியே வச்சுக்கலாம் இதை பாருங்களேன் எக்ஸு ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் எப்படி எழுதலாம் இருபத்தஞ்சுன்னு எழுதலாம் ப்ளஸ் முப்பத்தாறு இதே அதே போல் ஒய் மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர்னால் பதினாறு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ இதே போல் தான் இந்த நாலை உள்ளே கொடுத்து பெருக்கிறோம் அப்போ என்ன வரும் அப்படின்னா நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த நாலு இன்ட்டு இருபத்தஞ்சு அதே போல் தான் இந்த முப்பத்தாறை உள்ளே கொடுத்து பெருக்கணும் ஸோ அப்போ என்ன வரும் அப்புடின்னா முப்பத்தாறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு இருக்குது முப்பத்தாறாக பெருக்கிடணும் ஈக்குவல் டு மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம் அப்படின்னா நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு தான் ஹோல் ஸ்கொயர் இதை அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் நாலு இருபத்தஞ்சா நூறு ப்ளஸ் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் பதினாறையும் முப்பத்தாறையும் பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பதினாறுன்னு இருக்குது ஆறால் போயிருக்குண்ணா ஆறு ஆறா முப்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் மூணு ஆறு மூணா பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தொன்று இங்கே ஓர் ஆறு ஆறு ஓர் மூணு மூணு அப்போ என்ன வரும் அப்புடின்னா ஆறு அப்படியே வந்துருவோம் ஆறு ஒன்றையும் கூட்டினா ஏழு ரெண்டே மூணையும் கூட்டினா அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கிது ஸோ இது அப்படியே குறிச்சிக்கலாம் அப்போ மைனஸ் தான் இங்கே கூறியிருக்கு மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ வே அடுத்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னா நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு தான் ஹோல் ஸ்கொயர் அதாவது இதையும் இதையை மட்டும் எழுதிக்கிறோம் மிச்ச ரெண்டு அங்கிட்டு கொண்டு போகிறோம் அப்போ என்னன்னா ஆல்ரெடி மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது இந்த மைனஸ் ஐநூற்றி எழுபத்தாறு இங்கிட்டு போம்ப ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தாறு அதே போல் இந்த மைனஸ் நூறு இங்கிட்டு போகல ப்ளஸ் நூறு அப்போ இந்த ரெண்டை மட்டும் நம்ம கழிப்போம் என்ன வரும் சார் அப்படின்னு கேட்குங்களா குழப்பிச்சுன்னா இங்கேயே எழுதிக்கலாம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டை கழிக்கிறோம் அப்போ ஆறுலேருந்து ரெண்டை கழிச்சா நாலு ஏழுலேருந்து மூணு கழிச்சா நாலு அஞ்சுலேருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ அப்போ மிச்சம் நாற்பத்தி நாலு அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ்ன்ற சின்ன நம்பருக்கு அப்போ நாற்பத்தி நாலு ப்ளஸ் நூறுன்னு கிடைக்குது ஸோ இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கிடைக்கும் அதாவது நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு தான் ஹோல் ஸ்கொயர் இங்கிட்டு நம்ம ஃபார்மில் அப்படி ஒன்று தான் இருக்கணும் அப்போ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்துடணும் அப்போ நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு வகுத்தெல்லாம் நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது ப்ளஸ் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் பை நூற்றி நாற்பத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ இது அடி கொடுக்கணும் எப்படி சார் அடி கொடுக்க பாருங்கள் ஒரு நாள் நாலுன்னு இருக்குது முன்னாங்க பன்னெண்டு மிச்சம் ரெண்டு அப்போ ஆறு நாங்கள் இருக்கணும் முப்பத்தாறு வருது முப்பத்தாறு நாலே போயிருக்கோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே முப்பத்தாறு தான் இருக்குது அப்போ ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு நாலு முப்பத்தாறா அவ்வளோதான் ஈஸியாக சின்னதாக கால்குலேஷன் தான் அப்போ என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் பை முப்பத்தாறு அதே அதேபோல் ப்ளஸ் ஒய் மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் பை நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு கிடைக்குது ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்று இதோடு தான் கம்பேர் பண்ணோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மையம் அப்புடின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா கே கட்சிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா இங்கே மைனஸ் கட்சிக்கு பதிலாக அஞ்சு அப்போ ப்ளஸ் கட்சிக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு கேக்கு பதிலாக நாலு அப்போ இதுதான் மையம் பட் கொஸ்டினில் கேட்கலை ஆனால் இதையும் நீங்கள் ஞாபகம் நல்லது தென் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது முப்பத்தி ஆறு இருக்குது பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது நாலு இருக்குது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா நீள்வட்டம் இது ஏன் சார் நீள்வட்டம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, ஸோ நீல் வட்டம்னால் நோம் அப்போ நீள்வட்டத்தில் என்னென்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுவும் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் பரவலைய அதிபரவலையத்தில் சி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது வந்து அதி பரவலையும் நீல்வட்டத்துக்கு இது தான் ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம் அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இருக்குதா முப்பத்தாறு மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குதான் நாலு அப்போ முப்பத்தி ரெண்டு நம்மளுக்கு சி ஸ்கொயர் ஓகேவா அப்போ சி ஸ்கொயர் மூலிமா நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் கண்டுபிடிக்கல சிஏ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ சி இசி கோல்டு ரூட் ஆஃப் முப்பத் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் முக்கியம் அப்போ முப்பத்தி ரெண்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எட்டுனாங்க ரெண்டுன்னு எழுதலாம் அப்போ வேறு எட்டை என்ன எழுதலாம் அப்படின்னா நாலு ரெண்டாக எழுதலாம் அப்போ என்னென்னா நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டுன்னு கிடைக்குது ஸோ ரெண்டு நாளை வெளியெடுத்துட்டா ஒரு நாள் தான் வரும் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு ரூட் ரெண்டு ஸோ அப்போ சியோட வேல்யூ இப்படி கிடச்சிச்சு சார் இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்கலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சியோட வேல்யூ தான் நம்மளோட குவியம்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குவியம் அப்படின்றது என்னன்னா இந்த சியோட வேல்யூ பட் ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்சிஸ் முக்கோணம் அதாவது இந்த நீள்வளையம் வளையம் நீள்வட்டம் எக்ஸ்ஹெச்சில் தான் இருக்குது அப்படின்னு தெரியணும் ஏன் அப்படி தெரியணும் அப்படின்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் முப்பத்தாறு இதுதான் பெருசு தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு ஸோ இது எக்ஸ்ஹச்சு இதை நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த பாயிண்ட்டு ஸோ இப்போ எக்ஸ்ஹச்சில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்சு ப்ளஸ் சி கமா கே இது தான் நம்மளுக்கு எக்ஸ்ஹெச்சில் இருக்கும் போதில் குவியத்தோட வேல்யூ அப்போ பாருங்களேன் ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்குது அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சோம் மையம் அதுக்கு தான் வேணும் மைனஸ் அஞ்சு கண்டுபிடிச்சோம் சிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு ரூட் டூ போட்டுக்கலாம் கேக்கு பதிலாக நம்ம நாலு தான் கண்டுபிடிச்சோம் இது தான் நம்மளுக்கு குவியம் ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு ரூட் ரெண்டு கமா நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு ரூட் ரெண்டு கமா நாலு இது தான் நம்மளுக்கு குவியங்கள் ரெண்டு குவியம் கிடச்சிருச்சு தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா நம்ம முனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ முனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் முனை ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சலாம் அதுக்கு முன்னாடி ஏ ஸ்கொயரை வேல்யூ நம்மளுக்கு முப்பத்தாறுன்னு தெரியும் பி ஸ்கொயரோட வேல்யூ நாலுன்னு தெரியும் அப்போ ஏவோட வேல்யூ அப்படின்னா முப்பத்தாறுன்னு ஆறு ஸ்கொயரு நாலுனா ரெண்டு ஸ்கொயர் அப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஸ்கொயரே அடியாகிடும் அப்போ ஏவோட வேல்யூ ஆறுன்னு தெரியுது தென் பியோட வேல்யூ ரெண்டுன்னு தெரியுது இது மூலியமாக மட்டும்தான் நம்ம முனைகளை கண்டுபிடிக்க போகிறோம் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்குங்களா ஈஸி தான் ஃபஸ்ட்டு நெட்டச்சின் நீளம் கண்டுபிடிச்சிருவோம் அதாவது நெட்டச்சோட நீளம் என்ன அப்படின்னா டூ ஏன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன வீடியோலேயும் அப்போ ரெண்டு இன்ட்டு ஏக்கு பதில் ஆறு ஈர் பன்னெண்டு அதே போல் தான் குற்றச்சி குற்றச்சோட நீளம் என்ன சொன்னேன் டூ பின்னு சொன்னேன் அப்போ டூ பி இஸ்இகல்டு ரெண்டு இன்ட்டு பி குபல ரெண்டு அப்போ நாலு உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லிங்கன்னா இப்போ இதுதான் ஒரு பறவலையம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது எக்ஸாக்ஸிஸில் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் அப்போ இதோட முனைகள் அவங்க கேட்டாங்க ஸோ முனைகள் அவங்க கேட்டுட்டா நம்மளுக்கு இது ஃபுல்லாக நெட் அச்சு ஞாபகம் வந்துடணும் ஸோ நெட்டச்சு ஞாபகம் வருது அதே போல் மையம் நம்ம என்னன்னா மைனஸ் அஞ்சுக்கமாக நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த நாலுன்றது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் மாறாது பட் இந்த மைனஸ் அஞ்சு தான் மாறும் அது எப்படி சார் மாறும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆறு கூடும் இங்கே மைனஸ் ஆறு கூடும் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோடய வேல்யூ ஆறு அப்போ இங்கிட்டு போக போக ஒன்று ஒன்றா கூடி ஆறு வரைக்கும் போகும் இங்கிட்டு போகும்போது ஒன்று ஒன்றா குறைஞ்சி ஆறு வரைக்கும் அப்போ நம்ம முனைகள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு கமா நாலு இது முனை அதாவது ஹச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே இது முனைக்கு சீக்ரெட்டான ஃபார்முலா இந்த எக்ஸாக்ஸிஸ்க்கு ஸோ இப்போ இது என்ன எழுதலாம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறுக்கம்மா நாலு அல்லது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறுக்கம்மா நாலுன்னு எழுதலாம் இது என்ன நான் மைனஸ் அஞ்சு ஆறே கூட்டோம் ஒன்றுக்கம்மா நாலு இங்கே மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறே கூப்பிட்டோம் மைனஸ் பதினொன்றுக்கம்மா நாலு அப்போ இதுதான் நம்மளோட முனைகள் ஸோ கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்